ஜாய் பூர்த்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யு நமாம் யகம். ஸ்ரீ நரசிம்மரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-45-96-95. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்து மதத்தில் மூன்று மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்து மதம் என்கின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த மூணு பேர் தான் காரணம்னு சொல்லலாம். அந்த மூணு என்றது யாரெல்லாம்னா, ஒன்று ஆதிசங்கரர், ரெண்டு ராமானுஜர், மூன்றாவது வந்து மத்வர். ராமானுஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அவர் பார்த்திங்கன்னா 74 சிம்மாசன அதிபதிகளை உருவாக்கி அவங்களுக்கு வந்து அவர் கொடுத்தது என்னென்னா, நரசிம்ம விக்கிரகமும் நரசிம்ம ஸ்தோத்திரம் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். அந்த மந்திரம் தான் உபதேசம் பண்ணுறார். ரெண்டாவது ஆதிசங்கரர் பார்த்திங்கன்னா, அவர் சிவனோட அம்சமாக இருந்தாலும், நேற்று அவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டிருந்தாலும், எல்லாருமே விசேஷமாக அவரை பற்றி சொல்லியிருந்தாலும் பேசியிருந்தாலும், என்ன கவனிக்கணும்னா, லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது என்னென்னா, நரசிம்மனோட காலை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறார். மூணாவது பார்த்திங்கன்னா, மத்வர் இந்த சம்பிரதாயத்தில் ராமரும் நரசிம்மரும் தான் ரெண்டு கண்கள் அவங்களுக்கு. அதுலேயும் சோடச பாபு நரசிம்ம ஸ்தோத்திரம்னு ஒன்று உண்டு, அதுதான் அல்டிமேட் அந்த மத்வ சம்பிரதாயத்தில். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக 16 கை நரசிம்மர் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரே ஒரு நாள் தான், அந்த நாள் தான் எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. அது தான் ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் நரசிம்மரை பற்றி பேசியிருக்கார். சிவபெருமானே வந்து நரசிம்மருக்கு மந்திரராஜ பத ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறதாக ஐதீகம். அதுதான் வந்து மந்திரங்களே பவர்ஃபுல்லானது மந்திரராஜ ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம பார்க்குறோம் அப்படி சொன்னால், ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நட்சத்திரத்திலே சிறந்தது ரேவதி நட்சத்திரம். அப்படிப்பட்ட ரேவதி நட்சத்திரத்தில் ரங்கநாதருக்கும் அவருடைய அவதாரத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஏன் காரணம் இல்லாமல் வச்சுருப்பாங்களான்னா, அங்கே தான் வந்து சூட்சம் ஒழிந்திருக்கின்றது. நம்ம உடல் அழிந்து போயிடும், ஆனால் நம்மளுடைய ஆன்மா பல கோடி தடவை பிறப்பெடுத்து ஒரு டைமுக்கு அப்புறம் அதுவும் செட்டில் ஆகணும் இல்லையா, ஒரு இடத்துல போய் உட்காரணும் இல்லையா. அது போல் இந்த பூமிக்குள்ளே வாழக்கூடிய, இந்த பூமியில் வசிக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஆன்மாக்களும் போய் வந்து கடைசியாக செட்டில் ஆகிற இடம் பூசனுடைய வயிறு. பூசன் யார் அப்படின்னு சொன்னால், ரேவதியோட அதிதேவதை. அது சூரியனில் 12 சூரியனை 12 பார்ட்டு, சூரியனோட 12 குமாரர்கள் கூட சொல்லலாம். அதில் ஒன்று தான் பூசன். அப்போ ரங்கநாதன் தான் அல்டிமேட். அப்போ அவர் தான் காக்கிறார், அவர் தான் வந்து உருவாக்குறான்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. அந்த ரங்கநாதனுடைய ரங்கநாதனே கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா ஆண்டாள். அப்படிப்பட்ட ஆண்டாள் மூன்று இடத்துல நரசிம்மரை பற்றி திருப்பாவையில் 30 பாசுரங்களில் மூன்று இடத்துல தனித்தனியாக வந்து அவருடைய பெருமையை சொல்லியிருக்கா. இவ்வளோ பெருமை வாய்ந்த நரசிம்மர் 1926, 1953, 2002க்கு அப்புறம், இப்போ நம்ம இருக்கிற 2021 மேக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. இந்த மூன்று வருடங்கள் சொன்னோம் பார்த்திங்களா, அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய 2021க்கும் நரசிம்மருக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. ஏன் இந்த பிடிக்கு அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, மறந்துருந்துடாதீங்க, நரசிம்மருக்கு நாளை என்பது இல்லை. சிந்திக்க வைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? பாண்டிச்சேரியிலேருந்து கலா பேசுகிறேம்மா. கலாமா, சொல்லுங்க உங்கள் கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. கலா வணக்கம், வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். பையனுக்கு வேலை கிடைக்கணும் சார். சரிம்மா. அவருக்கு கடை வச்சிருந்தாரு, கொரோனாவில் கடையும் ஒன்றும் இல்லை சார், அப்படியே இருக்கு. இல்லை, அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன கடை வச்சிருந்தாரு? அவர் ஹார்ட்வேர்ஸ், எலக்ட்ரிக் ஹார்ட்வேர்ஸ் வச்சிருந்தார் சார். சரிம்மா. அதில் என்ன சார், பையன் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காங்க சார். சரிம்மா. ஏன் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு ஹார்ட்வேர் கடை வச்சாரு? அவருக்கு கம்பெனியில் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் கடை வச்சிருந்தாரு சார்.
ஓகேம்மா. அதாவது ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கணும்னா அதில் ஜெயிக்கணுமா, இல்லைனா இறங்கக்கூடாது? இப்போ ஒரு கம்பெனியில் சம்பளம் கொடுக்கணும்னு ஹார்ட்வேர் ஆரம்பித்து இப்போ கொரோனாவால் அந்த கடையை மூடிட்டு திரும்பவும் வேலைக்கு போகிறதுன்றது வந்து சரியான முடிவாக இருக்குமா, இல்லை எடுத்த விஷயத்தில் நம்ம ஜெயிக்கிறது சரியான விஷயமா இருக்குமாம்மா? கலா, எடுத்த விஷயத்தை தான் ஜெயிக்கணுமா? அப்போ அது உங்களால் முடியுமா? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வந்து, பெண் என்பவள் வந்து சாதாரண ஒரு பிறப்பு இல்லைம்மா. நீங்கள் வந்து ஒரு ஆணுக்கு அவன் ஆண்மகன் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதே பெண் தான். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கனா, நீங்கள் உலகத்திலே மிக பலமானவள், புத்திசாலி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. உங்களால் உங்கள் பையனை அடுத்த கட்டம் கொண்டு போக முடியும். இது வாஸ்துக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் மிக சிறந்த ஒரு விஷயமா இருக்குமா. நீங்கள் அந்த காமாட்சியம்மன் வந்து வழிபாடுன்ற ஒரு விஷயம், லலிதா திருமிச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை, அப்புறம் வந்து இது சார்ந்த விஷயங்கள், நீங்கள் பால திருபுர சுந்தரி போன்ற விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு, உங்களோட அடுத்த கட்ட நகர்வு, உங்கள் பிள்ளையோட அடுத்த கட்ட நகர்வு சிறப்பாக இருக்கும். அங்கே அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருக்கு இல்லைங்களா சார், இதுக்கு மக்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? சரி, இந்த சுச்சுவேஷன் வந்து யாரும் வேரண்ட்டுக்கு, நான் அதாவது நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் வேரண்ட்டு கிரியேட் பண்ணல. இது நம்ம மேலே திணிக்கப்பட்டிருக்கு, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன். நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி அப்படின்னா அவ்வளோத்தோடு பார்த்த நிலை போய் இன்றைக்கி எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இடம் கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே அரசாங்க ஆஸ்பத்திரி நோக்கி தான் ஓடுறாங்கன்னும் போது, பெரிய பெரிய பணக்காரனும் அங்கே தான் போய் அட்மிட் ஆகிறான்னும் போது, நான் சொல்லக்கூடிய விஷயம், திரும்ப நம்ம அரசாங்கத்துக்கு ஏதாவது பண்ணணும். அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம இந்த நிலைமை, இன்றைக்கி கொரோனான்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். அப்போ இதில் நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம நம்மளோட ஹாஸ்பிட்டலை அப்கிரேட் பண்ணணும்னா நம்ம அரசாங்கத்துடன் கைகோர்த்து நிறைய விஷயங்களை பண்ணணுன்றதை என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் அட்மிட் ஆகி நீங்கள் க்யூர் ஆகி போகிறது விஷயம் இல்லை, மறுபடியும் அடுத்து அட்மிட் ஆகிறவனுக்கு நம்மளால் ஒரு 10 மடங்கு 100 மடங்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த பெட்டுக்கு, பர் பெட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா அது நீங்களும் நானும் நினைச்சால் சத்தியமாக சாத்தியம். நானும் கொரோனாவில் இருந்து மீண்டு வந்திருக்கேன், சரணியாக மீண்டு வந்திருக்காங்க, நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கொரோனா என்பது வந்து உயிரை கொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அது முதல்ல நீங்கள் கண்டுபிடித்து சரியான மருத்துவம் எடுக்கிற பட்சத்தில் தீர்வு நிச்சயம் உண்டு. அது வராமல் இருக்கணும்னா மாஸ்க் அணிந்து நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற பட்சத்தில் மிக சிறப்பாக எல்லோருமே இருக்க முடியும். சார், இப்போ வைகாசி விசாகம் வரப்போகுது சார், அதன் சிறப்புகள் அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணால் எங்களுடைய வாழ்க்கை வந்து அற்புதமாக மாறும் சார்? சிறப்பை பற்றி சொல்கிறேன், என்ன பண்ணலான்றது அப்புறம் பேசுவோம். வைகாசி விசாகம் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து வைஷ்ணவத்தோட அடிப்படையான நம்மாழ்வருடைய அவதார திருநாள். புத்தர் பிறந்தநாளாக சொல்லப்படுது, யமதர்மன் பிறந்த நாளாக சொல்லப்படுது, திருமழப்பாடியில் வந்து சிவபெருமான் திருநடனம் புரிந்த நாளாக சொல்லப்படுது, குழந்தை ஆதி கும்பேஸ்வரோட திருக்கல்யாண நாளாக சொல்லப்படுது. இது போல் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் அதில் ரொம்ப விசேஷமானது யாருக்கு அப்படின்னா, இந்த விசாகம் அப்படின்றது முருகனுக்கு இன்னொரு பேர் விசாகன் உண்டு. வீணா பக்ஷி மயில், சாகனா சஞ்சரிப்பவன், மயில் மேல் சஞ்சரிப்பவன் தான் விசாகன். அந்த முருகர் அவதரித்த நாளாக வைகாசி விசாகம் கருதப்படுகின்றது. அந்த அது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. வைகாசி விசாகம் அப்படின்னாலே நம்பர் 1 பழனி, நம்பர் 2 திருச்செந்தூர், நம்பர் 3 குருவாயூர், நம்பர் 4 திருவண்ணாமலை. இதுக்கு பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பொதுவாக இந்த வைகாசி விசாகத்தில் இப்போ நம்ம கோயில் மூடி இருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து திருச்செந்தூர் போகும்போது கொடிமரத்துலேருந்து வலப்புறமாக நீங்கள் ஒவ்வொரு சன்னதிக்கும் உள்ளே போய் அந்த சாமியை வழிபாடு பண்ண முற்படும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலான்னா, அந்த வழிபாடு பண்ணதுக்கப்புறம் ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளிகளை இணைத்தால் ஓம் என்கின்ற ஒரு வடிவத்தில் தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணியிருப்போம். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் 12 இலைகள் எல்லாருக்குமே தெரியும், 12 நரம்பு முருக, 12 கைகள் முருகருக்கு, அந்த இலையில் இருக்கக்கூடிய 12 நரம்புகள் தான் முருகரோட 12 கை. ஸோ அந்த 12 இலை விபூதி வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க. வைகாசி விசாகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த விசேஷம் ப்ளஸ் வந்து நரசிம்மருக்கு உள்ள ஒரு கனெக்டிவிட்டி தான் நான் அடுத்த கேள்வியில் உங்களுக்கு சொல்ல போகிற பதில். அதுதான் 1926, 1956, 1953, 2002 நான் சொன்னது. நிச்சயமாக அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அப்போ என்ன பண்ணணுன்றதையும் நம்ம சிந்தித்து செயல்படுவோம். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார், தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சிதம்பரத்திலிருந்து பாரதி பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. பாரதி வணக்கம். வாழ்க்கை. எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிதம்பரத்திலிருந்து பேசுறேன் சார். வாழ்க்கை. பாரதி நம்ம பேசியிருக்கோமா?
இல்ல சார், இதான் சார் ஃபர்ஸ்ட். ஓ, ரொம்ப நன்றிமா, சொல்லுங்க பாரதி. வந்து சார், நான் வந்து சீட் நட்டிட்டு இருக்கேன் சார். ஆமா, இன்னைக்கு காலைல குளிக்கும் போதாமா நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து ரிஜிஸ்டர் பண்ணாத சீட்டு நடத்துறது வந்து மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்குமா. நீங்க சீட் நடத்தி பணம் கொடுக்கலையா உங்களுக்கு யாரும்? எக்ஸாக்டா இன்னைக்கு காலையில கரெக்டா ஒரு 5:40 நினைச்ச விஷயம் நீங்க பேசுறீங்கம்மா. இன்னைக்கு ஈவினிங் அதை பத்தி நான் பேச நினைச்சேன் என்னோட யூடியூப் வீடியோல. நீங்க சொல்றீங்க பாரதி, எவ்வளவு ரூபாய் பணம் கொடுக்கல? வந்து சார், வந்து உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் பணம் வெளியில இருக்கு? வெளியில சார் ஒரு 3 லட்சம் இருக்கு சார். சரிம்மா, இனிமேல் நடத்தாதீங்கம்மா. அடுத்ததுமா இல்ல, வேண்டே வேண்டாமா. அது ஹை ரிஸ்க்குமா? நம்ம வந்து சாப்பாடு இல்லாம நம்ம ஏழ்மையோட உச்சக்கட்டத்துல கூட இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடலாமா? ஆனால் சீட்டு நடத்தி சம்பாதிச்சவங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ். ஒரு ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல ஏமாந்தவங்க தான் அதிகம். அதுவும் உங்களை போன்ற நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்மணிகள் பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்கம்மா. நன்றி, வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. சிவகுமார், வணக்கம், வாழ்க வளமுடன். எங்க இருந்து பேசுங்க சிவகுமார்? சொல்லுங்க சிவகுமார். அவசியம் இல்லையா சார்? மளிகை கடைக்கு தான் டிமாண்ட் இருக்குல்ல சார். எனக்கு போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அதாவது சிரமம்னா நீங்க போய் உங்களுக்கு சிரமமா ஃபீல் பண்றீங்க நீங்க? ஆமா. அப்போ நீங்க ரெண்டுமே பண்ணக்கூடாது சார். பெட்டர் வந்து எங்கேயாவது வேலைக்கு போங்க. அதாவது நீங்க நீங்க என்ன நினைச்சிட்டீங்க சிவகுமார், வந்து உட்காந்த இடத்துல பணம் வரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்லை. அப்புறம் இந்த டைம்ல கடையை ஓபன் பண்ணாம எப்ப ஓபன் பண்ணி எப்ப யார் வாங்குவாங்க சொல்லுங்க? சோம்பேறிகள் அதிகம் வேலை பார்க்கும் நாள் நாளை என்கின்ற நாள் தான். நாம் வந்து வெற்றியாளன் ஆகணும் அப்படின்னா நாளைக்கு வேலையை இன்றைக்கி பண்ணணும் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ கொஞ்சம் மாற்றிங்க சிவகுமார். இவ்வளோ சோம்பேறித்தனம் வேணால், கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை சார். நீங்கள் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போங்க. உங்களை நம்பி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்போது இப்படி வாழாதீங்க, வாழவே கூடாது இப்படி என்பது என்னோட தாழ்மையான கருத்து. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். சார், வைகாசி விசாகம் நரசிம்மர் என்ன சம்பந்தம் சார்? 1926-53-2002 ரகசியங்கள் என்ன சார்? ஒன்றும் சிம்பிள் ரகசியம் தான், ஓப்பன் சீக்ரெட்டு. நரசிம்மர் ஜெயந்தியும் வைகாசி விசாகமும் அதாவது ஒரே நாளில் வருது. அதாவது இந்த சுவாதி தான் வந்து நரசிம்மரோட நட்சத்திரம். அது கொஞ்சம் நாளில் வந்து அந்த வைகாசி விசாகம் வர அன்னைக்கு இருக்கின்றது. இது வந்து ஆஃப்டர் 2002 இது நடக்குது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எப்படி வந்து சனி பிரதோஷம்னா சிவனுக்கோ, அதே போல் செவ்வாய் பிரதோஷம் அல்லது சுவாதி பிரதோஷம் வந்து நரசிம்மருக்கு. பிரதோஷம் அந்த காலம் 4-6 எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் சிவனுக்கு நினச்சிட்டு, சிவனுக்கு மட்டுமல்ல அது நரசிம்மருக்கும் தான். அப்போ தான் வந்து அந்த அவருடைய பிறப்பு இருந்தது அப்படின்ற பிறப்பு வந்து யாருக்காகன்ற அந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளுமே சாயந்தரம் 4-6, திங்கட்கிழமை வந்து பிரதோஷம், அன்றைக்கி வந்து வைகாசி விசாகம், அடுத்த நாள் வந்து நரசிம்மருக்கான விஷயம். இந்த ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம், நான் சொல்கிறது 24-25 சாயந்தரம் 4-6 அந்த நரசிம்மருக்கான காலமான அந்த டைமில் எல்லோருமே கூட்டு வழிபாடுன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபடலாம். அந்த கூட்டு வழிபாட்டில் வந்து நரசிம்மருக்கான மந்திரங்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து, இல்லைனா வந்து மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, திருப்புகழ் போன்ற விஷயங்கள் பாடி நம்ம வந்து இந்த கொரோனாவை வந்து தடுக்கணும்னு சொல்லி கூட்டு பிரார்த்தனையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வேண்டலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தயிர் சாதம் வந்து ரொம்ப பிடிச்சது நரசிம்மருக்கு. நம்ம ரெண்டு வந்து பழமும் வந்து வெள்ளம் தான் முருகருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது நம்ம எல்லோருக்குமே கொடுக்கலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், நாமளும் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ தயவுசெய்து அந்த கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் வந்து 24-5-2021 சாயந்தரம் 4-6, 25-5-2021 சாயந்தரம் 4-6 ரெண்டு நாள் தொடர்ந்து செய்வோம். இந்த நாள் திரும்பவும் கிடைக்காது. நரசிம்மரை பிடித்தால் இந்த பிரச்சனை தீரும். ஏன்னா நரசிம்மர் வேற இல்லை, முருகர் வேற இல்லைன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தின வரும் வாரங்களில். ஸோ இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே,
எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜெய்கின் ஆல் இஸ் வெல். இதுவும் இதுவும் கடந்து போகும் விரைவில் வெற்றி வெல். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.